இளம்பெண்ணை கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்ததாக கைது செய்யப்பட்ட ஜூனத் அகமதின் பிணை மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. விருதுநகரைச் சேர்ந்த 22 வயது இளம்பெண் கடந்த ஆண்டு கூட்டுப்பாளையில் வன்கொடுமை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் ஹரிஹரன், ஜூனத் அகமது, மாடசாமி, பிரவீன் மற்றும் பள்ளி மாணவர்கள் 4 பேர் உள்ளிட்ட 8 பேர் விருதுநகர் பாண்டிநகர் காவல்துறையினரால் கடந்த ஆண்டு கைது செய்யப்பட்டனர். ஜூனத் அகமதுவின் பிணை மனுவை திருவில்லிபுத்தூர் சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் அவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மேல்முறையீடு செய்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜி இளங்கோவன் மனுதாரர் மீதான குற்றச்சாட்டின் தீவிரத்தன்மை கருதி பிணை மனுவை தள்ளுபடி செய்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சாலை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. கோவில்பட்டி நகரமன்ற கருணாநிதி, வட்டார போக்குவரத்து அலுவலர் ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்த பேரணியில் தனியார் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதில் பள்ளி மாணவர்கள் விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்திச் சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திருச்சி மாவட்டம் லால்குடியில் இருந்து விற்கப்பட்ட குழந்தையை காவல்துறையினர் கர்நாடகாவில் மீட்டுள்ளனர். லால்குடி அருகே அன்பில் ஜங்கம ராஜபுரம் கிராமத்தைச் சேர்ந்த ஜானகி என்பவருக்கு திருமணமாகாத நிலையில் தன் தாய்மாமனுடன் ஏற்பட்ட உறவால் கர்ப்பமானார். இவருக்கு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் பெண் குழந்தை பிறந்தது. குழந்தையை அவர் 3 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்தது தெரியவந்துள்ளது. ஜானகி, சண்முகவள்ளி, பிரபு உள்ளிட்ட இதில் தொடர்புடைய 6 பேரை கடந்த 5 தேதி காவல்துறையினர் கைது செய்தனர். விற்பனை செய்யப்பட்ட அந்த குழந்தை கர்நாடக மாநிலம் வெள்ளக்காரா பகுதியிலிருந்து விற்கப்பட்டு திருச்சிக்கு அழைத்து வரப்பட்டது. விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.